Hello, welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. So, this is automatic school college bell timer. So, this is the basic model. Basic model automatic school college bell timer. So, this is the school, colleges, industrial, bell timer. Every 1 hour once, half an hour once. நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 செட்டிங் 30 செட்டிங் அந்த மாதிரி அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 25 டைம் செட்டிங்ஸில் பேசிக்கில் கொடுக்குறோம். ஸோ அட்வான்ஸில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி வருது, அது நான் ஃபர்தராக வரையில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் ஆஃப் தி டெமோ வீடியோ எப்படி நம்ம உள்ளே செட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதனுடைய பேசிக் நான் சொல்லிடுறேன், என்னென்ன இருக்குது, இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வி கேன் எக்ஸ்பிளைன். சரி, தெரிஞ்சுதுங்களா, ஆட்டோமேட்டிக் ஸ்கூல் காலேஜ் பெல் டைமர். ஸோ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கிவிங் யூ தி 230 வோல்ட் டைரக்ட் இன்புட். சரிங்களா, இன்புட் அண்ட் அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹியர் வி ஆர் கனெக்டட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஸோ அதே மாதிரி இது வந்து அவுட்புட், ஹியர் ஃபேஸ் நியூட்ரல். நம்ம இப்போதைக்கு பெல்லுக்கு பதிலாக வி ஹவ் கனெக்டட் ஒன் லேம்ப் லோட். ஸோ இதில் நாங்கள் இந்த டைம் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கனெக்ட் அட்லீஸ்ட் ஒன் பெல். நீங்கள் வந்து எடிசன் பெல்லோ இல்லை நீங்கள் சைரன் கொண்டு போகிறீங்களோ, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் ஆக்சஸில் தான் இது பண்ண முடியும். நீங்கள் ஒரு கான்டாக்டர் ஒரு இன்பிட்வீனில் ஒரு 2 போல் கான்டாக்டர் ஒரு 15 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கனெக்டட் த பேரலல் அவுட்புட்ஸ். சரிங்களா, நீங்கள் எத்தனை பெல், ஒரு 2 பெல் 3 பெல் எங்களுடைய ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கெலாம் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்பிட்வீனில் இதனுடைய அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் கான்டாக்டருக்கு கொடுத்துட்டு கான்டாக்டர்லேருந்து நீங்கள் வந்து லோடு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பெல்லுக்கு இந்த சஃபிஷியன்ட் லோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 12 இன்ச் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு பெல் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் நியூட்ரலோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் பெல்லோடைய அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் பேசிக் டைமர் யூனிட் கமிங் வித் 16x2 எல்சிடி டிஸ்பிளே. ஸோ 230 வோல்ட் இன்புட் அவுட்புட் ஷுட் பி இன்புட் ஷுட் பி கிவன் அண்ட் வி கேன் டேக் தி பேரலல் 230 வோல்ட் அவுட்புட். ஸோ இந்த சைடில் வந்து வி ஹேவிங் ஃபியூஸ். If any power break or voltage cut off, this fuse will trip. Inbuilt fuse நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவிங் 3 LED. ஸோ ஒன் இஸ் பவர், செகண்ட் ஒன் மேனுவல் அண்ட் அவுட்புட். வி ஹாவ் 3 LEDs. நான் ஃபர்தராக சொல்கிறேன் அதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து 4 மெம்பரேன் கீபேட் சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே மெம்பரேன் சுவிச்சஸ், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மோட் செட். சரிங்களா, ஸோ இதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஃபார் மேனுவலான இதெல்லாம் சொல்கிறேன் நான் ஃபர்தராக, இதனுடைய ஒர்க்கிங் சொல்லலாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கீபேட், 3 இண்டிகேஷன்ஸ், ஒரு எல்சிடி டிஸ்பிளே கமிங் வித் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் வியூ ஆஃப் திஸ். சரிங்களா, ஸோ அடுத்தது இப்போ நான் இந்த சுவிச்சஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மேனுவல் ஆட்டோ நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இன்புட்டு நீங்கள் இந்த டைமர் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பெல்லை வந்து டைரெக்டாக, அதாவது மேனுவலில் போட்டு டைரெக்டாக எப்படி நான் வந்து இதை க்ளோ பண்ணி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் டிக்ரிமெண்ட்டை நீங்கள் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இட் வில் சேஞ்ச் டு மேனுவல் மோடு. என்ன பட்டன், டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்கள் மேனுவல் மோடில் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பெல் ரிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து மேனுவலாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சின்னவருக்கு நான் பிடிக்கிறேன். ஸோ இங்கே இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ரிங்கிங் காமிக்குது. இங்கே அவுட்புட்லேயும் வி கேன் ஹாவ் தி இண்டிகேஷன்ஸ். இங்கே அவுட்புட் ஆன் ஆகியில் ஸோ இந்த எல்இடியும் வந்து உங்களுக்கு எரியும். இது வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இல்லைனா 1 செகண்ட் 1 அது ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் நீங்கள் மேனுவல் செகண்ட் பட்டன் டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி
manual போட்டுட்டு then you can press an increment. அப்போ நம்ம வந்து bell வந்து அடிக்கும். சோ இப்போ ஆட்டோ மோட்ல இருக்கு. மேனுவல்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோட்ல வச்சீங்கன்னா நம்ம as usual நம்ம வைக்கிற டைம் காண்டி வர்க் ஆகும். சரிங்களா? சோ இப்போ இதல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்களா? சோ தேர்ட் ஆப்ஷன் இட் இஸ் ஃபார் நதிங் பட் மோட் பார் கர்சர். சரிங்களா? சோ நம்ம வந்து தேர்ட் பட்டனை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ண போறோம். தேர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒரு ஒரு மோடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேனுவல் இந்த மோட் ஆஃப் கர்சரை மோட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்க்ரிமெண்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வருது? ஆர்டிசி டைம் செட். இது நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிசி டைம் செட், செகண்ட் வந்து அலாரம் ரிங் டைம் செட், தேர்டு வந்து இதில் வந்து இனிஷியல் டே ஸ்லாட் ஒன்னில் வந்து 25 டைம் செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சாட்டர்டேஸில் மட்டும் ஒரு 10 டைம் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்பெஷல் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டைம் 10 செட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து டே அண்ட் ஸ்லாட் செலக்ட். இது வந்து நீங்கள் என்ன டேயில் மண்டேனா என்ன டே என்ன டைம் ஸ்லாட் நீங்கள் செட் பண்ணுறீங்க அந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இது பேசிக்காக பார்த்துக்குங்க என்னென்ன இருக்குன்ட்டு. நான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மோடுக்குள்ளேயும் நான் போய் இப்போ சொல்லித்தரவேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிசி டைம் செட். ஸோ நீங்கள் இனிஷியலாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். ப்ரோக்ராமிங் மோடு போய்க்குங்க. ப்ரோக்ராமிங் மோடில் இன்க்ரிமெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்டிசி வந்துடுது. இது நீங்கள் உள்ளே போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்த்து பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் ரியல் டைம் நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் இனிஷியலாக செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மோட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு ஒரு மோடுக்கும் இது போகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம அப்படி செட் பண்ணோம்னாலும் நம்ம கர்சர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டேட் அண்ட் டைமை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு டேட்டு, மந்த்து, இயரை நம்ம மாத்திரம், ஹவரு, மினிட்டு, செகண்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். டேட்னா இந்த ஃபஸ்ட்டு. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் போயிடுச்சுங்களா, ஃபோர் இருந்தது ஃபைவ் ஆயிடுச்சு. நான் அதுலேயே வச்சுட்டு இப்போ நான் செட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த ஆர்டிசி மோடை வந்து நீங்கள் செட் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் ரிங் டைம். அலாரம் ரிங் டைம் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது? வி ஹேவிங் 4 to 1 to 5 டிலே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக செட் பண்ணணும், அவசரப்பட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து டிலே ஒன் இப்போ நான் வந்து ஒரு 5 seconds வைக்கிறேன். அடுத்தது டிலே 2, டிலே 3, டிலே 4 அப்படின்னு 5 delays இருக்கும். சரிங்களா? 5 delays இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டிலே மட்டும் 5 seconds வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டிலே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் பெல் ஷார்ட் பெல்ன்னு இருக்கும். ஒரு 2 seconds அடித்தா போதும். சில பெல் வந்து ஹையாக அடிக்கணும். இப்போ காலையில் வரையிலங்க அப்படின்னா லாங் பெல் அடிக்கணும். இப்போ இன்பிட்வீன் மதியானம் லஞ்ச் டைம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெல், அதுக்கு ஒரு டைமிங்கில் அடிக்கணும். ஈவினிங் போகையில் கொஞ்சம் அலாரம் அதிகமாக அடிக்கணும். ஸோ அப்படி இருக்கையில் இந்த நீங்கள் டிஃப்ரெண்ட்டு டைமிங் டிலே வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிலேலே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்த டைம் பார்த்திங்கன்னா 25 டைம் செட்டிங்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டைமிங் ரியல் டைம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து 5:43:33 இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5:45 இல்லைனா 46க்கு நம்ம வைக்கலாம். சரிங்களா? 46க்கு வச்சுக்கலாங்களா? 46 வைக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்ப
இப்போ நீங்கள் இதில் போயிட்டு மேனுவல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த டைம் செட்டிங்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் செட் பண்ணுறேன், கர்சர் செட்டிங், இதில் வந்து மினிட், மினிட்டில் வந்து 36 வச்சுக்கிறேன், 46 ஓகே, டைம் வந்து 46 வைக்கிறேன். அவர் அவர் ஆஸ் யூஷுவல் அது 5 தான் இருக்குது. ஸோ ஏஎம்மா பிஎம்மா, ஏஎம் பிஎம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பிஎம் வைக்கிறோம். டிலே வந்து 5 செகண்ட்ஸா எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுங்கிறத நம்ம இதில் மாற்றி காமிச்சிக்கலாம். அப் டு 5 டிலேஸ் நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் ஃபஸ்ட் டிலேல வச்சிட்றேன். கர்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்லாட்டு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாட்டில் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து டைம் ஸ்லாட்டை வந்து 25 இதுக்கு மாற்றணும் அப்படின்னா எஸ் 7 8 8 9 10 11 அப்படின்னு நீங்கள் 25 டைம் செட்டிங்ஸ் நம்ம வந்து இதுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. 25 டைம் செட்டிங். இப்போ நான் டெமோக்கு வேண்டி ஒரே ஒரு டைம் செட்டிங்ஸ் வைக்கிறோம். சரிங்களா, சரி இப்போ பார்க்கலாம். 45 ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம டே செலெக்ஷனும் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபர்தராக. ஸோ இப்போ நம்ம அலாரம் டைமிங் ஆயிடுச்சு. அதை இதை அடித்ததுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு டே ஸ்லாட்டை எதில் இருக்குதுன்னு நான் சொல்லலாம், அடுத்த சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 5:46 வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பெல்லு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். பாருங்கள், 51 52 53 54 55 56 57 58 பாருங்கள் பெல் வந்து ரிங் ஆகுது, அவுட்புட் வந்து ஆன் ஆயிடுச்சு ஃபார் 5 செகண்ட்ஸ், தென் இட் கோஸ் டு ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டைம் ஸ்லாட் 1 செட் பண்ணேன். நீங்கள் உங்கள் பீரியட் வைஸ் காலையில் 8:00 எயிட் ஓ கிளாக் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கரஸ்பாண்டிங் டேஸ் இருக்குது, அப்படி தானேங்க. கரஸ்பாண்டிங் டேஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அடுத்தது இப்போ யூ ஹேவிங் சாட்டர்டே டைம் செட்டிங்ஸ், நீங்கள் உள்ளே போயிட்டு சாட்டர்டேக்கும் டைம் ஸ்லாட்டில் 10 செட்டிங்ஸ் இருக்குது, இதுக்குள்ள 10 செட்டிங்ஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து இதுதான் மெயின் டே அண்ட் ஸ்லாட் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் டேஸ்க்கு, இப்போ வந்து மண்டேனா என்ன ஸ்லாட் அடிக்கணும், 25 டைம் செட்டிங்ஸா, 10 ஸ்லாட்ஸா, இல்லை நோ பெல்லா அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மண்டேக்கு. இப்போ நீங்கள் கர்சர் மாற்றுனீங்க மோடுக்கு, இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா டியூஸ்டே, டியூஸ்டேயில் என்ன செட்டிங்ஸ் அடிக்கணும், வெனஸ்டேயில், தேர்ஸ்டேயில், ஃப்ரைடேயில், சாட்டர்டேயில், சண்டேயில். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கும் இந்த கர்சர்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் இன்னொரு டைம் செட்டிங்ஸ் வைக்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 48 வைக்கிறேன். இன்னொருக்கா 48, சரிங்களா, 48 வேண்டாம், ஒரு 49 வச்சுக்கலாம். நம்ம டிலே மட்டும் ஒரு 10 செகண்ட்ஸ் மாற்றிக்கலாங்களா, டிலே மட்டும் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிலே வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லாங்காக தெரியணும் இல்லையா, ஒரு 15 செகண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்குள்ளேயும் போய் டக்குன்னு மாற்றிட்டு வந்துடலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 15 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இப்போ இந்த பெல் வந்து ரிங் ஆகும். ஸோ பெல்லு ரிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் கோஸ் டு 15 செகண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு லாங் பெல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. 15 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து த லைட் யூ கேன் அஸ்யூம் ஆஸ் பெல், சரிங்களா? ஸோ 15 செகண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு, இங்கே இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இன்னொருக்க சொல்கிறேன், இங்கே ஆட்டோமேட்டிக் மேனுவலில் வச்சுட்டு மேனுவல் மோடில் போட்டுட்டு யூ கேன் மேனுவலி ரிங் த பட்டன். நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும், கை எடுத்துட்டிங்கன்னா 1 செகண்ட் கழிச்சு அது ஆஃப் ஆயிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் டைம் செட்டிங்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூனிட்டை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு டேஸ்க்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் எக்ஸாம் டைமிங்ஸு எல்லாமே வந்து செட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மேனுவல் வேணுனாலும் அதில் பார்த்துக்குங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ உங்கள் காலேஜஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ இந்த பெல் டைமர் வேணும்னா கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள். ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சொல்யூஷன்ஸ், கோயம்புத்தூர், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் மேனுவல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துட்டு ஆட்ரஸ் கொடுங்க. ஸோ இந்த பெல் வந்து வி கேன் கிவ் யூ 1 இயர் வாரண்டியோட நாங்கள் இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா இதனுடைய ஓன் டிசைன். ஸோ வி ப்ரொவைடிங் யூ தி வாரண்டி ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் மாடல். அட்வான்ஸ் மாடல் இனி ஃபர்தர் வீடியோஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.